எங்களுக்கு ஓட்டு போடவே இஷ்டம் இல்லைங்க. எம்எல்ஏ எலெக்ஷன் போட்ட ஓட்டுக்கு எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டை மாற்றி எங்களை ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு. நாங்கள் ஒரு ஓர் ரெண்டு ஓர் ஓட்டுறலாம் இன்றைக்கி நான் ஒரு நாள் முழுவதும் ஓட்ட வேண்டிய நிலைமையாக இருக்குது. என்ன பண்ணுறது? இது எங்கள் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்கிறது? சிஎம் கிட்ட சொன்னால் அவர் மாற்றிடுவாரா, இல்லை பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொன்னால் அவர் மாற்றிடுவாரா? இல்லை நான் ஒரு ஆர்டிஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய டான் லெஜெண்டு. ஓகே லெஜெண்டு, சூப்பர் ஸ்டார், அடுத்த சூப்பர் ஸ்டாரோட சொல்லலாம். ஓகே ஓகேங்களா. அரசியல் அவருக்கு என்னென்னு தெரியும்? அரசியல் என்ன தெரியுமா? வந்தவனே பாருங்க, நாங்கள் இப்போ நாங்கள் தளபதி மாதிரி சைலண்ட்டாக இருப்போம். வேலை எப்படி நடக்குது மட்டும் 26 பாருங்கள். இந்த 2 உங்களுக்கு கொடுத்த காரணமே நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றது உங்களுக்கு தெரியும். சம்பவம் கன்ஃபார்மாக இருக்குது, பார்த்து யாரும் பயப்பட தேவையில்ல, அது நடக்கிறது நல்லதே நடக்கும். நான் வணக்கம். வணக்கண்ணா. வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ணே? யாருக்கும் ஆதரவு தர மாதிரி ஆட்டோக்காரங்களுக்கோ பப்ளிக்கோ யாரும் நல்லா செய்யலையே. எதனாலண்ணே? எதனாலனா எங்கள் வாழ்வாதாரமே போச்சு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு எடுத்து, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு மாதிரி ஆட்டோக்காரன் முதல் கொண்டு கடை வச்சிருக்கோம் முதல் கொண்டு எல்லாரோட வாழ்வாதாரமே காலி ஆயிடுச்சு. நாங்கள் இனிமேல் யாருக்கு ஓட்டு போட்டு நான் பஸ் ஸ்டாண்டு திருப்பி இங்கே கொண்டு வந்துட போகிறாங்களா? இல்லை, ஒருவேளை மாற்றம் விரும்பி கூட யாருக்காக ஒருத்தங்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கலாம்ல? ஆதரவு தெரிவிச்சா நெக்ஸ்ட் 26 தளபதி கண்டிப்பாக ஆதரவு அவருக்கு தான். எங்களை மாதிரி யங்ஸ்டரு பப்ளிக்கு நடுத்தர வாழ்த்துற மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக தளபதிக்கு எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. நியூ ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே புது ஓட்டு டிவி கேக்கு கன்ஃபார்ம். ஏன்னா தளபதினா தமிழ்நாட்டில் 2 இருக்காங்கண்ணா, யாருக்குண்ணா? தளபதினா நாங்கள் முக ஸ்டாலின் அவரு சொல்ல, அவர் இப்போ சிஎம்மாக தான் இருக்கார். புது தளபதி கிடையாது, மக்கள் மனசில் வாழ்ந்து நெஞ்சில் குடியிருக்கும் தளபதிக்கு நாங்கள் சொல்கிறோம். ஓகேண்ணா. அப்போ இந்த தேர்தலில் யாருக்கு யாரோடக்கும் ஆதரவு? ஓட்டு போடவே இஷ்டம் இல்லைங்க. எம்எல்ஏ எலெக்ஷன் போட்ட ஓட்டுக்கு எங்களுக்கு பஸ் ஸ்டாண்டை மாற்றி எங்களை ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு. நாங்கள் ஒரு ஓர் ரெண்டு ஓர் ஓட்டுறலாம் இன்றைக்கி நான் ஒரு நாள் முழுவதும் ஓட்ட வேண்டிய நிலைமையாக இருக்குது. என்ன பண்ணுறது? இது எங்கள் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்கிறது? சிஎம் கிட்ட சொன்னால் அவர் மாற்றிடுவாரா, இல்லை பிரைம் மினிஸ்டர் கிட்ட சொன்னால் அவர் மாற்றிடுவாரா? இல்லை உங்கள் ஒருத்தருடைய பிரச்சனைக்காக இன்றைக்கி ரோட்டில் வந்து மார்க்கெட்டில் டிராஃபிக் அதிகமாக ஒன்று தான் பஸ் ஸ்டாண்டை மாற்றினாங்க. இவ்வளோ நாளாக ஏன் மாற்றலைங்க? இதே டிராஃபிக் இங்கே இருந்தது, இந்த டிராஃபிக் இங்கே இருந்தது, இன்றைக்கி ஒரு இடம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டீங்க. இப்போ இவ்வளோ பப்ளிக் கஷ்டப்படுறாங்களா, அது என்ன பண்ணுறது? இன்றைக்கி ஆட்டோவில் கீழம்பாக்கம் போனாவே 800 வரும். நீங்கள் பண்ணுற ஓலா ஊபர் ஆப்பில் அதுலேயே 700 காட்டுது. அவனுக்கு அங்கேருந்து ரிட்டர்ன் இங்கே கிடைக்குது. கண்டிப்பாக நாங்கள் ரிட்டர்ன் இல்லாமல் அங்கேருந்து காலி ஆகிறோம், நாங்கள் என்ன பண்ண முடியும்? எடுத்தாலும் அந்த 40 நாங்கள் ஒரு நாள் எங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுது. இங்கேருந்து 2 அங்கேருந்து 2 நாங்கள் என்ன பண்ணுறது? பஸ் ஸ்டாண்டை மாத்தினால உங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு. எங்கள் நான் என்று சொன்னால் உதல் விட்டாது, கலைஞர் சொல்கிற மாதிரியே சொல்லு. நாம் என்று சொன்னால் நான் எனக்கு ஒருத்தனுக்காக நான் பேசலை, எல்லோரும் என்ன மாதிரி பப்ளிக்கு என்ன மாதிரி ஆட்டோ டிரைவர்கள் டிரைவர்கள் இங்கே வச்சுக்கிற ஆஃபீஸ் முதல் கொண்டு மார்க்கெட்டு முதல் கொண்டு அடித்தட்டு மக்கள் வரையும் இன்றைக்கி வியாபாரம் முழுவதும் போயிடுச்சு. இதுக்கு என்ன யார் பதில் சொல்கிறது? இல்லை மக்களோட வசதி தான் மாற்றினாங்க, மக்கள் சந்தோஷம். மக்களோட வசதி, மக்கள் பஸ் ஏறுறவங்கிட்ட போய் கேளுங்க, மக்களுக்கு வசதியாக இருக்கா இல்லையான்னு கேளுங்க. மக்கள் எல்லா மக்களும் இந்த பஸ் ஸ்டாண்டு போன பொங்கலுக்குலேருந்து போனதுலேருந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டிராவல்ஸுக்கு அங்கேருந்து டிக்கெட் ஆகிறதுல ஓனர் புலம்புறாங்க, இங்கேருந்து அங்கேருந்து ஏற்றினு வந்தால் இங்கே ஆர்டிஓ 10,000 ஃபைன் போடுறோம் அவங்க புலம்புறாங்க. அப்போ எப்படி பப்ளிக் அங்கேருந்து இங்கே ஏற்றினு வருவாங்க? பப்ளிக் எப்படி வரும்? 800-1,000 இருக்கிறவன் வருவான், இல்லாதவன் எப்படி வருவான்? ஒரு மெட்ரோ வசதி கிடையாது, ஒரு சரியான பஸ் வசதி கிடையாது, எப்படி வருவான்? சரிண்ணா, ஓட்டுன்ற நம்மளோட உரிமை. ஓட்டு போடுவேங்க, அது நான் இங்கே ஓப்பனாக சொல்லணுன்னு அவசியம் கிடையாது. இவங்களுக்கு போடுவேன், அவங்களுக்கு போடுவேன். நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல எம்எல்ஏ எலெக்ஷன் கண்டிப்பாக இப்பயே சொல்கிறேன், அது டிவிக்கே கன்ஃபார்மாக போடுவேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து விஜய் ஃபேனு. அதுன்றதுக்காகலாம் ஒரு மாற்றம் தெரிவிக்கணும், தமிழ்நாடு முதல் கொண்டு இல்லை இந்தியாவை முதல் கொண்டு மாற்றத்தை தெரிவிக்கணும்னா கண்டிப்பாக ஓட்டு மாற்றி போட்டு ஆகணும். ஏன்னா சினிமாலேயே அதிகம் கேமரா முன்னாடி வந்து தான் அவர் பேசுவார். இன்றைக்கி 200 கோடி ரூபாய் சம்பளத்தை வேணான்னு சொல்லிட்டு பப்ளிக் சர்வீஸில் இறங்குறாருன்னா அப்போ உள்நோக்கம் அவரோட மக்கள் நல்லா இருக்கணும், அவரோட மக்களோட சமுதாயம் நல்லா இருக்கணும். தமிழ்நாடு மேலே இருக்க ஒரு பற்றில் அவர் இந்த எலெக்ஷனில் இறங்குறார். இன்றைக்கி நீங்கள் கேரளா போன காரம் கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா கேரளா சிஎம்மே பயந்துருப்பார். இன்றைக்கி அவர் போன ஷூட்டிங் தான் போனார், ஆனால் இன்றைக்கி பப்ளிக்கோட க்ரௌடை பார்த்து அந்த கேரளாவை செம்பிச்சு போய் நிற்கிது. இதுக்கு யார் என்ன பதில் சொல்ல முடியும்? இப்போ இருக்க அரசியல்வாதம் கொண்டு பயந்துருப்பாங்க. ஏன் கேரளா பிரணம் போச்சுன்னு சிஎம்மே பயந்துருப்பார். ஆனால் ஒரே ஒரு விஷயம்ண்ணே, சினிமா வேறு அரசியல் வேறுண்ணே. சினிமான்றது நிழல்,
அது உங்களுக்கும் தெரியும், ஏன்னா சினிமாவில் நீங்களும் அறிவீங்க. நிஜத்தில் கொண்டு வர்றதுக்காக தான் அந்த அவரோட வருமான இன்கம்மை வேணாம் பப்ளிக் சர்வீஸ் பண்ணலான்னு இறங்கியிருக்காரு. சினிமாவில் தான் உண்மையான டைலாக் பார்த்துருப்பீங்க, நிஜமான டைலாக் கண்டிப்பாக இனி சொல்லுவார். இது என்னோட கருத்து, அடுத்தவங்களோடதெல்லாம் எனக்கு நான் ரசிகன்றனால பேசவில்ல. அப்போது சமுதாயம் மேலே அவர் எவ்வளோ அக்கறை கொண்டு கோபம் கொண்டு இன்றைக்கி சினிமா அவரோட வருமானத்தை விட்டுட்டு அவரோட குடும்பமும் வேணான்ற நிலைமையில விட்டுட்டு பப்ளிக் ஒரு அக்கறை கொண்டு இறங்குறாரு, அதான விஷயம். எந்த நடிகர் இறங்கியிருக்காங்க? இல்லைண்ணா, ஒரு ஆர்டிஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய டான், லெஜெண்ட். ஓகே, லெஜெண்ட், சூப்பர் ஸ்டார், அடுத்த சூப்பர் ஸ்டார் கூட சொல்லலாம். ஓகே, ஓகேங்களா. அரசியல் அவருக்கு என்னென்ன தெரியும்? அரசியல் என்ன தெரியுமா? வந்தவனே பாருங்க, நாங்கள் இப்போ நாங்கள் தளபதி மாதிரி சைலண்ட்டாக இருப்போம். வேலை எப்படி நடக்குது மட்டும் 26ல பாருங்கள். இந்த 2 வருஷம் உங்களுக்கு கொடுத்த காரணமே நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ 2026ல தரமான சம்பவம் இருக்கு, சம்பவம் கன்ஃபார்மாக இருக்கு. பார்த்து யாரும் பயப்பட தேவையில்ல, அது நடக்கிறது நல்லதே நடக்கும். மகிழவித்து மகிழ், அவ்வளோதான். வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? யார் வந்து யார் என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா என்னாச்சு? ஆ, பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து அங்கே போச்சு, அங்கே இங்கே அங்கே மாறிட்டே போக போகுது. இங்கே இருவனுங்க நிம்மதியாக சோறு இல்லை, அங்கே இருக்கணும் எவ்வளோ நிம்மதி சோறு போட போகிறது. எல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க. என்ன இங்கே யாரு சோறு போடுறாங்க? இது என்ன இது சொல்லுங்கள். உங்கள் ஆதரவு யாரு கொடுக்க போகிறீங்க? பஸ்ஸுக்கு இங்கேருந்து போகிறதுக்கே மாறி மாறி போகிறதுக்கு இதுங்க. பஸ்ஸுக்கு இங்கேருந்து என்ன விடுறது? அது என்ன ஒரு பேரோட வரலையா? நானே படிக்க தெரிஞ்சு கொஞ்சம் அரைக்குற படிப்பு எனக்கே முடியல. இன்னும் இருக்கிற வயசானலாம் எப்படி போவாங்க? அதனால உங்க உங்க ஆதரவு யாருக்கு ஓட்டு போட போறீங்க மட்டும் சொல்லுங்க. யாருக்கும் ஓட்டு போட என்ன பண்ண போறாங்க? எனக்கு அவள் தாங்க, எனக்கு நம்ம யாருக்கும் ஓட்டு போடுறது அவ்வளவு அவசியம் இல்லை. ஐயா வணக்கம். ஐயா பேசலாமா? வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்குயா? எங்கள் ஆதரவு வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து மக்களை, பாமர மக்களை காப்பாற்றுற ஒரு சிஎம் எங்களுக்கு வந்தால் அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட தயாராக இருக்கோம். அதாவது இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், புடவை கொடுக்குறேன், புடவை கொடுக்குறேன், அதாவது ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறேன், அதை கொடுக்க இது கொடுக்குங்க. உலகத்துடைய மக்களை, அனைத்து மக்களையும் காப்பாற்றுற ஒரு சிஎம் வந்தால் அவங்க வராங்களான்னா அவங்களுக்கு எங்க ஓட்டு போட நாங்க தயாரா இருக்கோம். ஐயா இது சிஎம் ஹோட்டல் இல்ல, பிஎம் ஹோட்டல். பிஎம் ஹோட்டல், இது பிஎம் ஹோட்டல். ஆமா, பிஎம் ஹோட்டல். அவங்களுக்கு எல்லாம் நாங்க செய்ய ரெடியா இருக்கோம். அதாவது என்ன தெரியுமா, எதே எதே செய்யறாங்க, அவங்களுடைய சுயநலவாதத்துக்கு தான் பண்றாங்களே. கேண்டி எங்களுக்காக ஒரு நான் ஒரு ஹாண்டிகேப்பு, ஒரு எங்களை என்னோட கீழ்பட்ட ஒரு மனுஷனுக்கு எல்லாம் உதவி பண்ண கிடையாது. மேல்பட்டு இருக்கிற மனுஷாலுக்கு எந்த யாருக்கிட்ட 50,000 பேர் இருக்கிறாங்க, யாருக்கிட்ட 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் உதவி செய்கிறாங்க. இந்த அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு பாமர மக்களுக்கு எந்த உதவி செய்யணுன்ற இதுவரையும் எந்த சிஎம்மும் வந்தது கிடையாது. எம்ஜிஆரோட போயிடுச்சு அந்த சமாச்சாரம், அது முன்ன காமராஜோட போயிடுச்சு. இப்போ வந்து என்ன தெரியுமா, எதை எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலான்னு தான் போகிறாங்களே கட்சி. யாராவது யாராவது எம்பி எலெக்ஷன்லையோ பிஎம் எலெக்ஷன்லையோ சிஎம் எலெக்ஷனில் வந்தாலும் கூட இந்த நாட்டை வந்து புதுப்படியாக காப்பாற்றக்கூடிய ஒரு சிஎம் வந்தால், ஒரு பிரதமர் வந்தால், நாங்கள் எங்களுடைய ஓட்டு அவங்களுக்கு தான். சரி, இப்போ நிற்கக்கூடியவங்களில் உங்கள் ஆதரவு யாருக்கு? நிற்கக்கூடியவங்கள ஆதரவு நாங்கள் என்ன, காங்கிரஸு நின்னாலே பரவாயில்லைங்க. காங்கிரஸ்காரே யாராவது ராஜீவ்காந்திக்குள்ள நிற்கிறாரு, ராகுல் காந்தி அவரு அவரே கூட வந்தாலும் பண்றாரு, அப்படிய பிரதமருக்குள்ள அவரு இருந்தாலும் அவங்களே இருந்துட்டு பண்ணக்கூடிய எங்களுக்கு கவலை கிடையாது. ஏன் என்ன என்னென்னமோ பண்றாங்க, எதை எதே பண்ணிக்கணும் என்னதான், அதாவது எங்களால் எதையும் எடுத்து சொல்ல முடியல. நாட்டிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள, வெளிநாட்டில் வட மாநிலத்தில் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விட்டுவிட்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் வெளியே தெரிவிக்கிற அளவுக்கு தான் எங்களை ஏற்பாடு பண்றோம். கொஞ்சம் மைக்கு கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கங்க. என்ன கொஞ்சம் கீழே இருக்கீங்க? ஓகே, இப்போ பேசுங்க பேசுங்க பேசுங்க. வடநாட்டில் இருக்கிறவங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் பிச்சை எடுக்க விடுறதுக்கு பார்க்குறாங்க, இல்லை பிச்சை இல்லை வெளியில் இந்த நாட்டை விட்டு தெத்துறதுக்கு தான் பார்க்குறாங்க. இப்படிலாம் எவ்வளவோ மனசுக்குள்ள அறிவாளிங்க, திறமசாலிங்க, இது என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் கருத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் எனக்கு தேவை சட்டப்பூர்வமாக ராகுல் காந்திக்கு ஓட்டு போகிறத மேல் பேசுங்க, அவ்வளோதான், வேறு என்ன சொல்ல முடியும் என்னால். ஐயா நான் 9 வருஷமாக கால் ஒடிஞ்சு கிடக்குறேன்,
திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க, அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க. என்னடா கைது உனக்கு வேணும் ஒரு ரூபா இந்தாடான்னு கொடுத்தது கிடையாது. என் சொந்தமாக பிச்சை எடுக்காத இந்த பிளாட் பார்த்தில் விட்டு உக்காந்து ஒரு வியாபாரம் பண்ணி என் வழுத்து கழுகுறேன். நான் ஒரு ஒரு மானத்தோட ரோசத்தோடு தான் நான் சொல்கிறேன். இதில் என் பக்க அருகாமிலேயே சிஎம் நீ மந்திரிலாம் இருக்கிறாங்க. அப்பா நீ என்ன பண்ணுற, எப்படி சாப்பிட்ற, எப்படி தூங்குற, இந்த ரோட்டில் வந்து உக்காந்துக்கிறீ, ஒரு கால் இல்லாத கறி எப்படி பிழைக்கிறேன்னு என்னை யாரும் கேட்டதே கிடையாது. உலகத்தில் இன்னைக்கு யாராரோ வராங்க, நான் நிற்க போகிறேன், நீ நிற்க போகிறேன், நீ நிற்கிறேன், நான் நிற்கிறேன்னுலாம் சொல்கிறாங்க. யார் யார் நின்னாலும் நிர்வாகம் பண்ணுற பிரதமருக்கோ நிர்வாகம் பண்ணுற ஆளுங்களுக்கு தான் ஓட்டு கிடைக்கிறது ரொம்ப தத்துவம் முக்கியம். அப்புறம் அவ்வளோதான், இதோட நான் என் வேலையை நான் பார்க்குறேன் ஐயா, பேசுகிறேன்.